Hi friends, welcome to Chinchan's Kitchen. Let's cook with love. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மீன் வறுவல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் வறுவலுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னலாம் பார்த்தறலாம். மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிரலாம். 2 ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்ல பேஸ்டா இத ரெடி பண்ணி வச்சிரலாம். இப்போ மீன் ஃப்ரை பண்றதுக்கு மசாலா ரெடி ஆயிருச்சு. ஒவ்வொரு மீனா எடுத்து இந்த மசாலாவை நல்ல உற்ற மாதிரி பிரட்டி வச்சிரலாம். இந்த மாதிரி எல்லா மீன்லயுமே ரெண்டு சைடும் நல்ல மசாலா படுற மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க. இப்ப எல்லா மீனையும் சேர்த்து ஒரு முறை நல்ல கைட்டு கிளறிக்கோங்க. அப்போ மசாலா எல்லா இதுலயுமே ஈவனா நல்லா பரவி இருக்கும். இதே இப்போ ஒரு பிளேட்ல இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 1/2 hour to 1 hour நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தவால ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகுற மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்பவே யம்மியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சின்சான்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.